ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு போட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளா வீடியோ போல, அதனால வந்து என்னோட சேனல் நம்ம சேனலுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே வந்திருக்காங்க. இப்ப நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து 24,100 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இது மாதிரி நம்ம சேனல் நீங்க ஷேர் பண்ணி நம்மளோட சேனல் ஒரு 100,000 ஆக்கிட்டீங்கன்னா என்னோட ஸ்டுடியோ டூர் வந்து உங்களுக்காக போடுறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் பேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, நான் எப்ப வீடியோ போட்டாலும் அந்த டெலகிராம் பேஜ்ல வந்து அந்த நோட்டிபிகேஷன் வந்து போட்டுருவேன். என்னோட இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலயும் நான் வந்து ஸ்டோரியில போடுவேன். ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணா போதும். சோ வந்து இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோல 3 போட்டோஸ் எடிட் பண்றத பத்தி 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த ஐ பட்டன்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல எல்லா வீடியோஸ் வரும். அதை போய் கிளிக் பண்ணி நீங்க PNG டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம அதே மாதிரி தான் ஒன்று பார்க்க போகிறோம். என்னோட ப்ரொஃபைலில் இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதாவது என்னோட இன்ஸ்டா ஐடியில் என்னோட இன்ஸ்டா ஐடி பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியுதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதில் இருக்கிற ஒரு 3 சூப்பரான ஃபோட்டோஸ் வந்து தான் இந்த வீடியோவில் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அது என்னென்ன ஃபோட்டோஸ் அப்படின்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்லைடு ஷோ மாதிரி போடுறேன், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம முதல்ல இருந்து 3வது வரைக்கும் எல்லா ஃபோட்டோவை எடிட் பண்ண போறது வந்து ஸ்கெச் புக் ஆப், அதுக்கு தேவையில்லை. ஏன்னா இதுல வந்து நம்ம பிக்சார்ட் தான் யூஸ் பண்றோம். பிக்சார்ட், அதுக்கப்புறம் வந்து லைட் ரூம் அப்படின்னு ரெண்டு ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். சோ அது மட்டும் இல்லாம நான் வேற ஏதாவது ஆப் சொன்னோம்னா மறக்காம வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடிட் பண்ண போறது இந்த போட்டோ தான். அதை வந்து லைட் ரூம்ல இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணிட்டேன், எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு தெரியலன்னா, லைட் ரூம் பத்தி நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டுக்கேன். இந்த ஐ பட்டன் கொடுக்குறேன். லைட் ரூமோட என்ன சொல்றது பிளேலிஸ்ட், இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃபுல்லாக லைட் ரூம் பற்றி என்னென்ன பண்ண முடியும் எல்லாம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குரோப்பை கிளிக் பண்ணிக்குவோம். குரோப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்கிற சைஸை கிளிக் பண்ணி இதில் நான் 4:5 போட்டுக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமுக்கு வந்து இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, டிக் பண்ணியாச்சு. டிக் பண்ணதுக்கப்புறம் லைட்டை கிளிக் பண்ணுறோம். இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்டை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் அப்படின்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு அதில் மிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதாவது அந்த கலரை கிளிக் பண்ணி அந்த கலரில் வந்து மிக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த பச்சை கலரில் சாச்சுரேஷன் அப்படின்றத ஃபுல்லாக நான் குறைக்க போகிறேன். குறைச்சிட்டேன், அப்படியே அந்த ஹியூவையும் லெஃப்ட் சைடு தள்ளி விட போகிறேன். ஏன்னா ஒரு கோல்டு லுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் கலரில் வந்து லைட்டாக சாச்சுரேஷனை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, கம்மி பண்ணியாச்சு. ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிட்டு லூமினஸை கூட்டினோம்னா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சாதான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, டன் பண்ணிடுவோம். இது அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுக்கக்கூடாது. இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு நேராக பிக்சார்ட்டில் வந்து இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராம் லைக் PNG அப்படின்னு அடிச்சு கொடுத்து சர்ச் கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா அந்த பிக்சார்ட் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, அதையாவது கொடுத்துருங்க. எதை கொடுத்தாலும் நமக்கு தேவை அந்த லைக்குக்கான ஒரு சிம்பிள் முதல்ல வந்திருக்கு பார்த்தீங்களா, 1. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து நான் இதவே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே சைட்டுக்குள்ளே போகும், சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வேறு ஒன்று இருக்கும், இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பெருசாக ஒன்றும் இல்லை. பிக்சார்ட்டுக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்ம பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேலையை காட்ட போகிறோம். என்ன அப்படின்னா, அப்படி இது கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னு வைங்களேன், இதை வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். கேலரியில் போயிட்டு என்னென்ன ஃபோட்டோ வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. ஜஸ்ட் வந்து இந்த 1, 2, 3 இது மூணையும் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோவை இப்படி திருப்பி கொஞ்சம் பெருசாக்கி, முதல்ல உங்கள் ஃபோட்டோவை சின்னதாக்கிங்க, பெருசாக்கி இந்த இடத்துல வச்சுருங்க. ஏன்னா ஒரு பிளர் கிடைக்கிறதுக்காக என் ஃபோட்டோவை நான் பிளர் தான் பண்ணியிருந்தேன். இதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே தள்ளிட்டு வந்து இதில் வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பிளர் அப்படின்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா லென்ஸ் பிளர் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து டிக் பண்ணிடுங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பிளர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, டிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பிளர் ஆன மாதிரி இருக்குது, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிக்சரை வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுக்கோங்க. இந்த ஹார்ட்டை வந்து சுருக்கிட்டு இந்த பேக் சைடில் வச்சுக்கலாம். இந்த ஹார்ட்டுக்கு என்ன வேலை அப்படின்னா, நான் அதாவது இந்த வீடியோ எண்டிங்கில் வந்து நான் சொல்கிறேன், இங்கே ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இன்னொரு டூப்ளிகேட் உருவாயிரும். ஸோ வந்து அதை எனக்குள்ளே திருப்பி வச்சுக்கலாம், சும்மா ஒரு இதுக்கு வச்சுட்டு இதையும் கிளிக் பண்ணி இதில் டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்து 2-3 கொடுத்துருவோம். கொடுத்துட்டு எல்லாம் சின்னதாக்கி எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சுக்குவோம். ஸோ வந்து இப்போ நான் வச்சிட்ருக்கேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒன்று கொடுத்துட்டு பிளர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொடுத்துட்டு அதே மாதிரி நான் ஒரு எஃபெக்ட்ஸை கொடுத்துட்டு பிளர் கொடுத்துட்றேன்.
ஓகே ப்ளர் கொடுத்தாச்சு மேக்ஸிமம் ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கும் ஆனால் நான் ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து எனக்குள்ள இருக்க டிக்கெட் கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இதுலேயே ட்ராவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இப்படியே கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா இதில் ஒரு ட்ராவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ட்ராவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ட்ராவை கிளிக் பண்ணுறீங்க அப்புறம் வந்து இதில் ஒரு மூணு புள்ளி இருக்கும் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு புள்ளி அந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் அப்படின்றது கொடுத்துருங்க இந்த ஃபோட்டோ வந்து ஹெச்டியாக சேவ் ஆயிரும் சேவ் ஆனதுக்கப்புறம் இது அப்படியே வந்து லைட் ரூம்க்கு வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம் உங்களுக்கு இந்த லைட் ரூம் பற்றி ஒன்றுமே தெரிலனா நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலுக்கு உள்ளே போய் பாருங்கள் தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எல்லாம் பாருங்கள் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம் லைட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பிளாக்கை வந்து கம்மி பண்ண போகிறோம் பிளாக்கை கம்மி பண்ணிவிட்டு ஹைலைட்ஸு லேஸாக கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலர் மிக்ஸில் போயிட்டு கலர் மிக்ஸ் கிளிக் பண்ணுறோம் இதில் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணி சாச்சுரேஷன் கொஞ்சம் கூட்டுறோம் கூட்டினதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க டன் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி மேலே வந்தால் இங்கே ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு லைட் ரூம் ஓல்டாக இருந்தால் அது வந்து லாக்காக இருக்கும் இப்போ புது வெர்ஷனில் வந்து அந்த லாக்கை எடுத்து எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது இந்த வீடியோ தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஐ பட்டன் கொடுக்குறேன் அதை போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் வந்து எப்படி லாகின் பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு ரவுண்டை கிளிக் பண்ணுறோம் ரவுண்டை கிளிக் பண்ணி சும்மா இந்த இடத்துல ஒன்று வச்சு விட்றோன்னு வைங்களேன் ரவுண்டை கிளிக் பண்ணியாச்சு இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படியே வந்து இதை நம்ம அப்படியே சின்னதாக்கிக்குவோம் நம்ம அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி அளவுக்கு வந்து சின்னதாக்கலாம் ஓகே இந்த அளவுக்கு நான் சின்னதாக்கிட்டேன் அப்புறம் வந்து அந்த எரேசர் கீழே இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபெதரை வந்து எவ்வளோ வைக்கணுமோ வச்சுக்கலாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த கலர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி மேலே வந்து இங்கே போயிட்டு இந்த ரெட் கலரை சூஸ் பண்ணுறீங்க அப்போனா அது வந்து என்ன மாதிரி இருக்குது இப்போ நார்மலாக வந்து நார்மலாக இப்படி இருக்குன்னு வாங்க கலரே இல்லாமல் இப்போ அது மட்டும் தனியாக பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு வச்சுருங்க ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இதில் எல்லாமே கொடுக்கணும் ரொம்ப டைம் ஆகும் ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்கிற இந்த கார்னரை கிளிக் பண்ணி இதில் விஜினிட்டி அப்படின்றத இப்படி குறைச்சிருங்க குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் அப்படியே வந்து லைட்டு கிளிக் பண்ணி எக்ஸ்போஸை மட்டும் லேஸாக கம்மி பண்ணிக்கோங்க எக்ஸ்போஸை லேஸாக கம்மி பண்ணால் ஒரு டார்க்கான ஒரு குட்டான ஃபீல் இருக்கும் அப்புறம் வந்து இந்த மிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க இதில் வந்து ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி லூமினஸ் மட்டும் லேஸாக கூட்டிங்க ஃபார் ஃபேஸ் வந்து ஒயிட் ஆக்கிறதுக்கு ஓகே டன் பண்ணியாச்சு கீழே வந்துட்டு இந்த முக்கோணமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்றத கூட்டிட்டு ஷார்பனிங் அப்படின்றத கொடுத்துருங்க கொடுத்தா அந்த ஃபோட்டோ வந்து ஸ்மூத்தாக சூப்பராக ஆயிரும் ஸோ வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எப்போ இருக்கு பார்த்தலாம் இப்படி இருந்ததை நம்ம வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம் இதோட ஃபுல் எடிட் பண்ணி நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதில் போய் பாருங்கள் நெக்ஸ்ட் ஃபோட்டோக்குள்ளே போயிடலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறதா லைட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் எக்ஸ்போஸ் வந்து கொஞ்சம் கூட்டிக்கிறேன் இந்த ஃபோட்டோக்கு நான் கொஞ்சம் கருகருகருன்னு இருக்கேன் அதனால தான் அப்புறம் வந்து இப்படி கீழே கிளிக் பண்ணி மிக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுறோம் லூமினஸை கூட்டுறோம் ஏன்னா நான் வெள்ளையாகணும்ல அப்படியே ரெட் கலரையும் கூட்டுறோம் சில இடத்துல ரெட் கலரும் வெள்ளையாகணும் அதுக்காக பச்சை கலர் கிளிக் பண்ணி சாச்சுரேஷன் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் ஹியூவையும் அந்த பக்கம் சேஞ்ச் பண்ணிருங்க இந்த ஃபோட்டோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நியோன் எஃபெக்ட் தான் இந்த ஃபோட்டோவில் பண்ண போகிறோம் இதில் சாச்சுரேஷனை குறைச்சிருங்க குறைச்சதுக்கப்புறம் இதை வந்து டன் பண்ணிவிட்டு கலரில் வந்து கொஞ்சம் பிளாக்கையும் குறைச்சிருங்க பிளாக்கை குறைச்சதுக்கப்புறம் நேராக நம்ம வேலை அடுத்த வேலை வந்து எதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலை வந்து எதுலன்னா பிக்சார்ட்டில் தான் ஓகே ஷேர் பண்ணி சேவ் பண்ணிடுங்க நியோன் பிஎன்ஜி அப்படின்னு அடிச்சு கொடுக்குறோம் அடிச்சு கொடுத்துட்டு இதில் வந்து ஒன்றுனா வரும் ஸ்கொயர் வேணுமா டார்க் வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு வரும் வீவ் ஆல் இமேஜ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன இப்போ ஸ்கொயர் வேணால் ஸ்கொயர் வச்சுக்கலாம் இல்லைன்னா ட்ரையாங்கிள் வேணால் ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம் இப்போ நம்ம எதாவது கண்ணில் ஏதாவது சிக்குதான்னு பார்ப்போம் ட்ரையாங்கிள் தான் நான் அதாவது மேபி நான் வந்து ட்ரையாங்கிள் தான் தேடிட்டு இருந்தேன் ஸோ வந்து இந்த ட்ரையாங்கிள் கிடைக்குதான்னு பார்க்கலாம் இதில் ரொம்ப வித்தியாசமானதெல்லாம் இருக்குது ட்ரையாங்கிள் கிடைக்குதா இதில் A few moments later இதை வந்து கிளிக் பண்ணியாச்சு இந்த ட்ரையாங்கிளை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு உள்ளே போய் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படியே வந்து நம்ம அதுலேருந்து ஷேர் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து பிக்சார்ட்டில் ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நேரங்களை தள்ளி வந்துட்டு ஆட் ஃபோட்டோ அப்படின்றது கொடுக்க போகிறோம் இதில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற ட்ரிக் இருக்குது இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எல்லா விதமான இதுலேயுமே அதாவது எல்லா விதமான ஃபோட்டோக்குமே ஆட் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட் ஃபார் எஃபெக்ட்ஸ் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிட் ரேஞ்சில் வந்து திருப்பி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கவர் ஆகிற மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு இதோட டூப்ளிகேட்ஸ் எடுத்துக்கலாம் டூப்ளிகேட்ஸ் எடுத்துகிட்டு இங்கனக்குள்ளே வரணும் அப்புறம் இன்னொரு டூப்ளிகேட் போட்டு அதை அப்படியே தூக்கி சின்னதாக்கி இந்த இடத்துல வரணும் போட்டுடலாம் அப்புறம் அதுக்கு ஒரு டூப்ளிகேட்டை போட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ப்ளரிங் கொடுத்துடலாம் ஓகே அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம மேலே இருக்கிறத கிளிக் பண்ணுறோம்
கிளிக் பண்ணிட்டு இந்த எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். நல்லா ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எரேசரை கிளிக் பண்ணுறீங்க. அதில் வந்து ஹார்ட்னஸை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான போய் ஒப்பாசிட்டி ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி எஜ்ஜு விட்டு அழிச்சிட்டு இதில் வந்து ஒப்பாசிட்டி அப்படின்றத குறைக்காமல் ஹார்ட்னஸ் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு எரேஸ் பண்ணும்போது அங்கே ஒரு அதாவது இப்படி தனியாக வெட்டி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எதெல்லாம் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு இந்த ஹெட் போர்ஷனில் வந்து எரேஸை கிளிக் பண்ணி ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இதில் இருக்க சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி அழிக்கும் போது ஒரு அந்த ஸ்மோக் வந்து இருக்கும். அதனால் அடுத்து வந்து சைஸை வந்து நல்லா கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் அழிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஹெட்டு அந்த வழி வந்து இந்த லைட்டு போகிற மாதிரி தான் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்படி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஃபிட்டாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரீஸ்டோர் கொடுத்துட்டு ஹார்ட்னஸ் வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் இங்கே வரையும் போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே இந்த எரேஸ் பட்டன் பக்கம் வந்து ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு சிம்பிளாக எரேஸ் பண்ணிங்கன்னா அந்த கழுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஃபீல் போயிடும். அதாவது இது மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் போயிடும். ஸோ வந்து ஓகே, இப்போ வந்து எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. டிக் பண்ணிடலாம். மேலே இருக்கிற இது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ப்ளர் கொடுத்துடலாம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸடான ஒரு ப்ளர் வேணும்ல. இப்போ ப்ளரை கிளிக் பண்ணிட்டு ஃபோக்கல் கொடுக்கலாம், லென்ஸ் ப்ளர் கொடுத்துடலாம். லென்ஸ் ப்ளரை கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணி ரேடியஸை வந்து ஃபுல்லாக கூட்டிக்கோங்க. இதையும் ஃபுல்லாக கூட்டிக்கோங்க. ஓகே, கூட்டிகிட்டு டிக் கொடுத்துடலாம். ஓகே, டிக் ஆகிடுச்சு. அந்த இடத்துல ஒரு லென்ஸ் ஃப்ளேயர் மாதிரி ஒன்று வந்துருச்சு. இவ்வளோதான் அந்த ஃபோட்டோ. அப்படியே இதை வந்து சேவ் பண்ணிட்டு நேராக அப்படியே இப்போ நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா ட்ராவில் போய்ட்டு சேவ் பண்ணோம், அதே மாதிரி சேவ் பண்ணி லைட் ரூம்க்கு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இம்போர்ட் பண்ண ஃபோட்டோ கிடச்சிச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் டார்க்கு கூட்ட போகிறோம். பிளாக்ஸை கிளிக் பண்ணி பிளாக் வந்து கூட்டிடுங்க, ஒயிட்டை வந்து நல்லா கூட்டிக்கோங்க. அப்புறம் வந்து ஹைலைட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணதுக்கப்புறம் இதில் கலர் கிளிக் பண்ணி மிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து ஸ்கை ப்ளூ கலரை சாச்சுரேஷன் ஃபுல்லாக கூட்டுறீங்க. அப்படியே வந்து அதில் ப்ளூ கலரையும் ஃபுல்லாக கூட்டுறீங்க. கூட்டிட்டு இந்த ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி லூமினஸை கூட்டிக்கோங்க. ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன் கூட்டும்போது தன்னால் போயிடும். மிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெம்பரேச்சரை வந்து லேசாக இந்த பக்கம் இறக்குறீங்க. இந்த பக்கம் இறக்குனீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குளத்தில் இந்த எல்லோ கலரில் உள்ள சாச்சுரேஷன் அப்புறம் க்ரீனில் உள்ள சாச்சுரேஷன்லாம் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணதுக்கப்புறம் இதை கொடுத்துட்டு மேலே இருக்கிற பார்த்தீங்களா அந்த ஒரு மூணு அண்ணம் அதை கிளிக் பண்ணுறீங்க. அதை கிளிக் பண்ணி அதில் ரொம்ப ப்ரெஸ்ஸெட் இருக்கும். அதில் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ப்ரெஸ்ஸெட் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேண்டாம், ஜஸ்ட் வந்து இதில் ஏதாவது ஒன்று இந்த கலர் வேண்டாம் அப்படின்னா எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லைனா வேறு ஏதாவது ப்ரெஸ்ஸெட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கலரை கிளிக் பண்ணிட்டு மிக்ஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து விபன்ஸ் வந்து லேசாக கூட்டுறீங்க. விபன்ஸை கூட்டிட்டு டின் அப்படின்ட்டுருக்க வந்து 1, 2, 3 வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து குறைக்கணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம், ஒரு 10, 7 ஓகேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வந்து அந்த ஃபேஸுக்கு வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கூட கொஞ்சம் கூட்டிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட பிரைட்டாக தெரியும். ஓகே, டன் கொடுத்தாச்சு. அப்புறம் கீழே வந்துட்டு அந்த கார்னரிங்கை கிளிக் பண்ணி விஜினிட்டி அப்படின்ட்டு இருக்கதை குறைச்சிக்கலாம். குறைச்சதுக்கப்புறம் பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணி நாய்ஸ் ரிடக்ஷனை கூட்டிக்கிறோம். அப்புறம் வந்து ஷார்ப்பனிங்கும் கொஞ்சம் கூட்டிக்கிறோம். அப்போ ஃபோட்டோ வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் ஏதாவது உங்களுக்கு ஃப்ளேயர் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க இந்த புள்ளியை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து இங்கே வச்சுருங்க. வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக வைக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கை ப்ளூ கலர் தான் ஃப்ளேயராக கொடுக்க போகிறோம். ஸோ வந்து இந்த லைட்டை கிளிக் பண்ணி இதில் வந்து ஸ்கை ப்ளூ அப்படின்றது ஸ்கை ப்ளூ கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கை ப்ளூவோட ஃப்ளேவர் வந்து தலையிலெல்லாம் அடிக்கும், மண்டைக்கே அடிக்கும். ஸோ வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து தான் உங்களை நான் வந்து ஆட் பண்ண சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு வட்டத்தையும் ஆட் கொடுத்துட்டு நம்ம இங்கனுக்குள்ளே கொடுத்துட்டு இந்த ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ளூயிஷ் கலர் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் கொடுத்துடலாம். இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைனல் ஃபோட்டோ இப்படி தான் இருக்குது. இப்படி இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு. இது இது இதெல்லாம் பழைய போஸ்ட்டு. ஓகே, இதை அப்படியே ஷேர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், டுயல் கலர் வந்து தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரோப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் தான் 4:5 தான் க்ரோப் பண்ணிக்கிறேன், இந்த அளவு க்ரோப் பண்ணிக்கிறேன். ஓகே, டிக் பண்ணியாச்சு. டிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க கொஞ்சம் கலர் கரெக்ஷன், இந்த ஃபோட்டோ ப்ளர்ரான மாதிரி இருக்குது, ப்ளர்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ப்பனிங் வந்து கூட்டிக்கிறேன். இதில் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுக்கல, ஷார்ப்பனிங் கூட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து நம்ம மிக்ஸ் ஆப்ஷன் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து பச்சை கலர் தான் கூடுதலாக இருக்குது, சாச்சுரேஷனை குறைச்சிடறோம். இதில் இருக்கிற லூமினஸையும் கீழே கம்மி பண்ணிடறோம். அப்படியே மஞ்சள் கலரில் உள்ள சாச்சுரேஷனை குறைக்கிறோம்,
லூமினஸையும் கம்மி பண்ணிட்டு ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி கொஞ்சம் பிரைட் கூட்டுறோம். என் நெத்தியில் இருக்க பொட்டு இருக்குது, பொட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு பொட்டு இருந்தால் அதை வந்து ஹீல் பண்ணி அழிச்சிருங்க ஸ்னாப்ஷீட்டில். இந்த மாதிரி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டுக்கு கட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஜஸ்ட்டு வந்து இங்கேருந்து அதை வந்து இப்படி ரெண்டு வரலையும் வச்சு இப்படி திருப்பினீங்கன்னு வைங்க, அது தன்னால் திரும்பும். வாடா, தன்னால் திரும்பிடுச்சு. ஸோ இந்த ஹாஃபில் வந்து ஒரு கலரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலரை கிளிக் பண்ணுறோம். இப்போ நான் வந்து என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் கொடுத்துட்டு அதே மாதிரி அதே ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல வைக்கிறோம். ஜஸ்ட்டு வந்து அதை அப்படியே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுவே தன்னால் சேஞ்ச் ஆயிரும். தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது கரெக்டான அந்த இதை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி கலர் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துடலாம். பார்த்தீங்களா, சிம்பிளான ஒரு கலர் மெத்தேடு தான் இந்த மெத்தேடு. டிக் பண்ணியாச்சு. இப்போ நார்மலாக இப்படி இருந்தது, இந்த மாதிரி ஒரு கலர் மெத்தடில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து ஃபேஸில் இருக்கிற ஏதாவது பிம்பிள்ஸ் ஹீலிங் பண்ண நல்ல ஃபோட்டோவாக இருந்தால் இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பிளர் ஆயிடுச்சு, நான் கவனிக்கவே இல்லை. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம லேஸாக வந்து பிளாக்கை குறைச்சிக்கலாம். பிளாக்கை குறைச்சிட்டு ஒரு விஜினிட்டியை லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். விஜினிட்டியை லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி லைட்டாக லூமினஸை கூட்டிக்கலாம். அப்போ வந்து ஃபோட்டோ வந்து பிரைட் ஆயிரும், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மூணுமே சிம்பிளான சூப்பரான எஃபெக்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களால் பிடிச்சிருக்கும் நம்புறேன். நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். கிளைமேட் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக கண்டினியூஸாக போகிறேன். அதனால நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பரான வீடியோவில் சந்திக்கு பிறகு உங்களிடம் வந்து விடைபெறுவது தமிழ். டேக் கேர்.